பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டிலே எப்படி கேன்வாஸ் போர்டு, கேன்வாஸ் ஷீட் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த கமெண்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேன்வாஸ் போர்டு வந்துட்டு கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. தென் அதை வந்து இப்படி ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நார்மலாக கார்ட்போர்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன கார்ட்போர்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் தருவாங்க இல்லையா, அந்த பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் ஷீட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறது இதோ இந்த மாதிரியான கவர். நம்மக்கிட்ட மஞ்சள் பையெலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒயிட் கலரில் அந்த மாதிரி பை வந்துட்டு நமக்கு கிடைக்கும், அந்த பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம துணி வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டப்பை வந்துட்டு தருவாங்க, அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்தது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி பை இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கட்டப்பை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நமக்கு அப்படி கேன்வாஸ் ஷீட் மாதிரியே வந்து இருக்குங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பைலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ இந்த மாதிரி பை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கிளாத்து, நீங்கள் பழைய கிளாத் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்துட்டு இந்த பை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ண போகிறேன், ஏன்னா அந்த கட்டப்பை வந்துட்டு இப்போ எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் அதை நான் வந்து கட் பண்ணலை. இந்த பையை வந்துட்டு இந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அந்த போர்டை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற கார்ட்போர்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இந்த கார்ட்போர்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாலு சைடுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஹோம்மேட் க்ளூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஈவனாக வந்து தடவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கவரை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எந்த சுருக்கமுமே வந்துட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா. இப்போது இது வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு, பேக் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் நாலு கார்னர்லையுமே இதோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வீடியோஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹோம்மேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கார்னர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போவே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் கட்டப்பையெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கும் இல்லையா, லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ஜெஸ்ஸோ அப்ளை பண்ண போகிறோம். ஜெஸ்ஸோ மேக்கிங் வீடியோ வந்துட்டு ரெண்டு மெத்தடில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஓபி பவுடர் எடுத்தேன், தென் அரை ஸ்பூன் அளவுக்கு வாட்டர், தென் அரை ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டோ இல்லைனா போஸ்டர் கலர் பெயிண்ட்டோ வந்து எடுத்துக்கோங்க. தென் இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற பதத்துக்கு வந்துட்டு மாற்றிக்கோங்க. இதோ இந்த பதத்துக்கு இருக்கணும், ஓகேங்களா. ஆக்கினதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணினா கேன்வாஸ் போர்டுக்கு மேலே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. திட்டு எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஈவனாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த ஜெஸ்ஸோ மேக்கிங் வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு மெத்தடில் சொல்லி காமிச்சிருப்பேன், எந்த மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். சீரியஸாக நம்ம கடையில் வாங்குகிற கேன்வாஸ் போர்டு மாதிரியே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். நிறைய காசு கொடுத்து நீங்கள் கேன்வாஸ் போர்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நேற்று வந்துட்டு நம்ம சேனலில் ஸ்மால் கண்டெய்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபைல் ரியூஸ் ஐடியா பார்த்துட்டு இந்த கிராஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, ஐ எம் ஸ்வாதி ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் செஞ்ச ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நானும் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கலர் பண்ணியிருக்கேன்க்கா. இந்த மாதிரி மெல்லிசான கார்ட்போர்டில் தான்க்கா நான் செஞ்சேன். சப்போர்ட் மாம் பியூட்டி. ஆர்டி, எப்படி இருக்கீங்க? தரணி பாப்பா எப்படி இருக்காங்க? நீங்கள் போட்ட ஸ்மால் கண்டெய்னர் வீடியோவை பார்த்து நான் இந்த கண்டெய்னரை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி. அண்ட் சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். பாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி, நான் கனிஷ்கா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் செஞ்ச வாட்ச். இதை இப்படி வச்சு நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கெட்செல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். Support Mom Beauty Arts.